வணக்கம். வணக்கம், பேசுறது கேக்குதா? ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஹாய், வணக்கம். வணக்கம், பேசுறது கேக்குதா? கமெண்ட் பண்ணுங்க. யாராவது இருந்தீங்கன்னா, யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ் லோகேஷ், எஸ் ஒன் செகண்ட், அப்படியே லைன்ல இருங்க. பேசுறது கேக்குதா? ஓகே, சோ இப்போ கேக்குதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அச்சீவ் பண்ண எல்சிஎம்ல ஒரு அஞ்சு செம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சரிங்களா? ஒரு நிமிஷம், அதே கொஞ்சம் டெக்னிக்கல் எரரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம், கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருக்கு. இப்போ கேக்குதா? வீடியோ ஆடியோ மேட்ச் ஆகுதா? வீடியோ ஆடியோ மேட்ச் ஆகுதா? வீடியோ ஆடியோ மேட்ச் ஆகுதா?
வீடியோ ஆடியோ மேட்ச் ஆகதா மேட்ச் ஆகையா ஓகே சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல பாருங்க டிஸ்பேட்ச் ஆகுது பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல பாருங்க சோ ஓகே சோ HCM and LCM பத்தி நம்ம வந்து பாத்துறோம் சரிங்களா அதோட பேசிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நடத்திப்போம் சோ அதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிறேன் சோ என் பேர் வந்து பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் ஸ்பண்டா அகாடமில ஆப்டிட்யூட் ட்ரைனரா வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ அண்ணா அகாடமில வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஃப்ரீ கிளாसेस அண்ட் ப்ளஸ் கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ப்ளஸ் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா சோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் அத கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க என்ரோல் பண்ணும்போது கற்போ அப்படிங்கற கோட யூஸ் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க அட ஏதாவது பர்சேஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து கற்போ அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் ஃப்ரீ கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸ் கேட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை யூஸ் பண்ணி டெய்லியும் நம்ம ஃப்ரீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே சோ ஓகே இப்போ நம்ம போகலாம் சோ நம்ம எக்ஸர்சைஸ்க்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா HCM-னா என்ன HCF-னா என்ன அப்படிங்கறது எல்லாத்துக்கும் டீடைலா தெரியும் சரிங்களா இந்த HCF அண்ட் HCF-ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு ரூல் இருக்கு ஓகே அந்த நாலு ரூல் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரூல் சோ அந்த நாலு ரூல் தெரிஞ்சு அந்த நாலு ரூல பத்தி யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல ஓகே சோ இப்போ எப்படி இருக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியதா மேட்ச் பண்ண முடியதா கமெண்ட் பண்ணுங்க मैच पर उठी था यारा लाइन इतना कमेंट पड़ गया मैच पर उठी था ஆடியோ வீடியோ மேட்ச் பண்ண முடியதா ஓ இப்போ டிஸ்பேஸ் காரணமா சரி ஓகே நம்ம வந்து இதுலயே நம்ம பார்க்கலாம் சரி பரவாயில்ல டெக்னிக்கலா நம்ம செட் பண்ண முடியல நம்ம இதுலயே பார்க்கலாம் ஒரு செகண்ட் ப்ளீஸ் சரி ஓகே நம்ம இதுலயே பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ கரெக்ட்டா கேக்குன்னு நினைக்கிறேன் சரியா இப்போ கரெக்ட்டா கேக்குன்னு நினைக்கிறேன் சோ HCF அண்ட் LCM பொறுத்த வரைக்கும் HCF அண்ட் LCM பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்த்தோம் சரியா அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இப்போ ஒரு நாலு ரூல் பெருசா யாரும் சொல்லப்படாத ஒரு நாலு ரூல பத்தி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ கிளியரா கேக்குதா ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த சம் பாருங்களேன் தி லீஸ்ட் நம்பர் which when divided by 4 6 8 12 and 16 leaves a remainder of 2 in each case இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் ஓகே சோ இத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லீஸ்ட் நம்பர் அப்படினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் கரெக்ட்டா லீஸ்ட் நம்பர் அப்படினா என்னன்னு தெரியும் லீஸ்ட் நம்பர்னால நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா LCM தான் கண்டுபிடிக்கணும் ஓகே லீஸ்ட் நம்பர்னால நாம LCM தான் கண்டுபிடிக்கணும் அந்த லீஸ்ட் நம்பர் should be எப்படி இருக்கணும் அப்படினா 4 6 8 12 16 இதால டிவைட் பண்ணக்கூடிய இதால காமனா டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பரா இருக்கணும் அத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இது நாலும் டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பரா இருக்கணும் சோ இப்போ கரெக்ட்டா தான இருக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்ல நோ சார் ஆடியோ கொஞ்சம் லேட்டா வருது இப்போ ஓகே தானா இந்த மாதிரி போலாம்ல இப்ப கமெண்ட் பண்ணுங்க அது கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் சரியா வரல
சரியா இப்போ ஓகே தானே ஓகே ஓகே சோ அப்போ அப்ப அந்த லீஸ்ட் நம்பர் should be divided by 4 6 8 12 16 சரிங்களா சோ இந்த அஞ்சு நம்பராலையும் காமனா டிவைட் ஆக கூடிய அந்த நம்பரா இருக்கும் சரி அப்ப அந்த நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா சோ எல்சிஎம் கரெக்ட்டா சோ எல்சிஎம் தான் நம்ம எடுக்க போறோம் சோ எதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம் சோ எல்சிஎம் ஃபார் 4 6 8 12 16 சரிங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் வந்து நம்ம எடுக்க போறோம் so lcm எடுத்தா என்ன வரும் இப்ப 2 okay 2 2 4 3 4 6 இது வந்து என்ன 16 ஆ okay 8 so again lcm எடுக்கறோம் 2 1 3 2 3 2 6 4 2 8 கரெக்ட்டா again என்ன பண்ணலாம் 3 ஆல போகலாமா yes 1 3 2 சரி 3 ना ना वरों ये वन वरों ये वा so 1 again 1 इंगे वंदे ना वरों 4 वरों next 2 वाला पन्नों ना 2 1 कमा 1 कमा 1 कमा 2 नो वरों correct आ so इरंटा 4 इरंटा 6 इंगे वरे रंडे रुके चलिंगला so 4 6 4 6 6 नांग 20 नांगे इंगे वरे रंडे 48 so LCM वंदु पाथिंगे ना so lcm வந்து பாத்தீங்கன்னா 48 அப்படினு வருது கரெக்ட்டா lcm வந்து பாத்தீங்கன்னா 48 அப்படினு வருது இப்போ இதுதான் லீஸ்ட் நம்பர் இந்த 48 அப்படிங்கற லீஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஆலையும் 6 ஆலையும் 8 ஆலையும் 12 ஆலையும் 16 ஆலையும் எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணக்கூடிய லீஸ்ட் நம்பர் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணக்கூடிய எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர் சரியா பட் அவங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஆஃப் 2 இன் ஈச் கேஸ் ஒவ்வொரு நம்பராலையும் டிவைட் பண்ணும்போதும் உங்களுக்கு ரெண்டு வந்து ரிமைண்டரா கிடைக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க இதான் ரொம்ப முக்கியம் சரியா அது எக்ஸாக்ட்டா இப்ப ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வராது கண்டிப்பா ரிமைண்டர் வந்து 0 தான் வரும் ரிமைண்டர் எதுமே வராது சரியா ரிமைண்டர் வந்து 0 தான் வரும் பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க எனக்கு ரிமைண்டர் வந்து 2 வரணும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப ரிமைண்டர் 2 வரணும்னா இந்த லீஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும் அப்படிதா क्वेश्चन ரிமைண்டர் வந்து 2 வரணும்னா ரிமைண்டர் வந்து 2 வரணும்னா இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னவா இருக்கணும் அத வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन சரியா அப்ப இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னவா இருந்தா ரிமைண்டர் 2 வரணும்னா பிளஸ் 2 இப்போ 48 50 அப்படி மாத்திட்டீங்க வந்துச்சுங்களே 48 50 அப்படி மாத்திட்டீங்கனா இப்போ நீங்க 4 ஆலியோ இல்ல 6 ஆலியோ இல்ல 8 ஆலியோ இல்ல 12 ஆலியோ இல்ல 16 ஆலியோ நீங்க டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 2 னு வரும் கரெக்ட்டா கண்டிப்பா வந்து ரிமைண்டர் வந்து 2 னு வரும் சோ இவள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைப் வந்து நம்ம இப்போதான் சால்வ் பண்ணோம் சரிங்களா சோ அப்ப ரிமைண்டர் வருது அப்படினு சொன்னாங்கனா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு ரிமைண்டர் வருதோ அத நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லீஸ்ட் நம்பர் அப்ப 50 தான் தட் லீஸ்ட் நம்பர் which is going to divide by the 4 6 8 12 and 16 and that leaves a remainder of 2 in each case so the 50 தான் பாத்தீங்கன்னா answer for this okay புரிஞ்சதா ओके वा புரிஞ்சதா ओके சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சம் சால்வ் பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி சிமிலர் டைப் தான் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சிமிலர் டைப் தான் சரிங்களா தி லீஸ்ட் நம்பர் which when divided by 12 15 20 or 54 leaves a remainder of 4 in each case அப்படினு கொடுத்திருக்காங்க சரியா 12 15 20 54 ஓகே சோ இந்த 4 நம்பராலையும் இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய அந்த நம்பர் ஒரு நம்பர் அத கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க தி லீஸ்ட் நம்பர் which when divided by 12 15 20 54 இந்த 12 15 20 54 சரிங்களா இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு லீஸ்ட் நம்பர் அண்ட் எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ண கூடாது ரிமைண்டர் வந்து 4 வரணும் அப்படினு சொல்லிருக்காங்க முந்தின சம்ல ரிமைண்டர் வந்து 2 வரணும்னு சொல்லிருந்தாங்க இதுல வந்து ரிமைண்டர் வந்து 4 வரணும் அப்படினு சொல்லிருக்காங்க
சோ அப்ப அந்த லீஸ்ட் நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இதோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிரோம் ஃபர்ஸ்ட் வந்து இதோட எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிரோம் சரிங்களா சோ எல்சிஎம் என்ன வரும் இப்ப 2 ஆல போட்டோம்னா 6 இது வந்து 15 தான் வரும் இது வந்து 10 வரும் இது வந்து 27 அப்படினு வருமா ஓகே இப்ப நம்ம 3 ஆல போடுறோம் சரிங்களா 26 53 15 இது 10 தான் 9 3 27 ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் अगेन 2 ஆல போடலாமா 1 5 இது வந்து 5 வரும் இங்க வந்து 9 வருமா गाइस 9 தான் வரும் இதுமே பண்ண முடியல இது மட்டும் தான் ஆக்சுவலா வரும் நெக்ஸ்ட் வந்து 5 ஆல போடிங்க அப்படினா 1 1 1 9 அப்படினு வரும் சரிங்களா சோ இப்ப என்ன வரும் 3 2 6 ஐ 2 10 சோ இது ஒரு 6 இது ஒரு 10 இங்க ஒரு 9 இருக்கு சரியா அப்ப இது 6 96 54 96 54 பிளஸ் இங்க ஒரு 10 540 அப்ப இதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 540 சரியா அப்ப இந்த 540 இந்த 540 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 540 எக்ஸாக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 12 ஆலயும் 15 ஆலயும் 20 ஆலயும் 54 ஆலயும் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் புரியதா இந்த 540 12 ஆலயும் 15 ஆலயும் 20 ஆலயும் 54 ஆலயும் 54 ஆலயும் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் ஏ எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுதுனா இதோட எல்சிஎம் தான் இது இதோட எல்சிஎம் தான் இது பட் அவங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு வந்து 4 வந்து ரிமைண்டரா வரணும் அப்படினு சொல்லிருக்காங்க 4 வந்து ரிமைண்டர் ஆகும் அந்த லீஸ்ட் நம்பர் அது லீஸ்ட் நம்பரா தான் இருக்கணும் இந்த 4 ஆலயும் இந்த 4 ஆலயும் மல்டிபிள் பண்ணக்கூடிய அதாவது மல்டிபிளா இருக்கக்கூடிய லீஸ்ட் நம்பரா தான் இருக்கணும் பட் ஆனா டிவைட் பண்ணும்போது 4 வந்து ரிமைண்டரா வரணும் அப்ப என்ன பண்ணனும்னா எல்சிஎம் வந்து 540 னா அந்த 4 ஆல கூட்டினா 544 544 பிளஸ் 4 பண்ணிக்கோங்க ஏனா 540 வந்து எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் கரெக்ட்டா அப்ப 4 ரிமைனிங்கா வரணும்னா 544 அப்படிங்கற ஒரு லீஸ்ட் நம்பரை எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு என்ன ஆகும் 12 ஆலயும் 15 ஆலயும் 20 ஆலயும் 54 ஆலயும் நீங்க டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் ஆகும் சோ ஆன்சர் இஸ் 544 ஓகே சோ இது புரிஞ்சா புரிஞ்சதா உங்களுக்கு இந்த ரெண்டும் புரிஞ்சதா நோஸ் கிளியரா புரிந்ததா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க யார் இருக்கீங்க புவனேஸ்வரி எஸ் ஓகே அப்ப கிளியரா கேக்குது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வெச்சீங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படினா இதெல்லாம் நம்ம ஈஸியா போடலாம் பட் இங்க பாருங்களேன் இங்க என்ன சொல்லிருக்காங்க ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ் which when divided by 3 5 8 12 have 2 as remainder அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது இது பாருங்களேன் ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ் ஒரு 5 டிஜிட்ஸ் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு 5 டிஜிட்ஸ் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும் தட் ஷட் பீ கிரேட்டர் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அது வந்து என்னவா இருக்கணும்னா which when divided by 3 5 8 12 அதாவது 3 ஆலயம் 5 ஆலயம் 8 ஆலயம் 12 ஆலயம் டிவைட் ஆகணும் புரியதா 3 ஆலயம் 5 ஆலயம் 8 ஆலயம் 12 ஆலயம் டிவைட் ஆகணும் அண்ட் 2-வை ரிமைண்டரா விடணும் 2-வை ரிமைண்டரா விடணும் சோ அந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் என்ன அப்படினா கேட்டிருக்காங்க சரியா ஓகே அப்ப 3 ஆலயம் 5 ஆலயம் 8 ஆலயம் 12 ஆலயம் டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகேவா சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க 3 5 8 12 இது எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வருது யாராவது ஆன்சர் பண்ணுங்க சோ 2 ஆல போறோம் 3 5 4 6 நெக்ஸ்ட் வந்து 3 ஆல பண்றோம் அப்படினா 3 1 5 4 2 अगेन 2 ஆல பண்றோம் 2 1 5 2 1 ஓகே சோ வேற எதுவும் பண்ண தேவையில்லை இங்க ஒரு 10 வருது இங்க ஒரு 2 6 6 2 12 சோ இங்க ஒரு 10 அப்ப என்ன ஆகுது எல்சிஎம் வந்து என்னது 120 இங்க பாருங்க இப்போ இந்த 120 தான் எல்சிஎம் ஃபார் 3 5 8 12 இந்த நாலு நம்பரோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 120 பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட்
5 digits number ஆ இருக்கணும் greatest 5 digits number ஆ இருக்கணும் சரியா அந்த நம்பர் தான் இந்த நாலு நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ரிமைண்டர் வரும்னு சொல்லிருக்காங்க பட் நமக்கு இங்க ஒரு 3 digit தான் இருக்கு இந்த 3 digit நம்பருமே greatest நம்பரா அப்படி நமக்கு தெரியாது அப்ப அது எப்படி நம்ம greatest 5 digits நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படினா உங்களுக்கு தெரியும் இதோட LCM இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இதோட LCM என்ன 120 இதோட எல்லா மல்டிபிளுமே இப்போ இது 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க 3 ஆல 4 ஆல இதோட இந்த LCM உடைய எல்லா மல்டிபிளையுமே இந்த நாலு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணும் சரியா இந்த LCM நீங்க எத்தனை வாட்டி மல்டிபிள் பண்ணாலுமே அந்த நம்பரை இந்த எந்த நம்பருக்கான LCM நீங்க எடுத்தீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 5 8 12 இதுக்கு தான் நம்ம LCM 120 னு எடுத்துறோம் இந்த 120 உடைய மல்டிபிள் 120 உடைய மல்டிபிள் எவ்வளவு மல்டிபிள் பண்ணாலும் அத வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு நம்பரும் எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணும் கரெக்ட்டா அப்போ நீங்க இந்த 120-ய ஏதோ ஒரு நம்பரால நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பரா போகும் புரியுதா கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பரா இருக்கும் பட் அது எதால மல்டிபிள் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இதோட LCM உடைய மல்டிபிள் வந்து இந்த நாலு நம்பருக்கு எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் டிவைட் பண்ணனும் நான் சொல்றேனா இப்போ இங்க 2 இப்போ நான் 2 போறேன்னு வெச்சுக்கோங்க இது என்ன ஆகும் 240 வரும் 240 வரும் இப்ப இந்த 240 உமே 3 5 8 12 எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் டிவைட் பண்ணோம் एक्चुअली அதாவது ரிமைண்டர் வந்து 0 வரும் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு எந்த வேல்யூ வராது இந்த 240 உமே இந்த 3 5 8 12 இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணோம் இது நீங்க 3 போடுங்க 4 போடுங்க 5 போடுங்க 6 போடுங்க 120 போடுங்க இல்ல 240 போடுங்க எத்தனை போட்டாலுமே வரக்கூடிய அந்த LCM உடைய மல்டிபிள் அதுக்கு கூடிய அந்த நம்பர் இந்த 3 ஆலையும் 5 ஆலையும் 8 ஆலையும் 12 ஆலையும் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் சோ இது வந்து உங்களுக்கு பேசிக்ஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்கா தெரிஞ்சிருக்கும் சரியா ஓகே பட் நமக்கு தேவை அந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பரா இருக்கும் சோ அப்ப நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பராவும் இருக்கணும் தட் ஷட் பீ எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 3 5 8 12 ஆவா இருக்கும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் வெயிட் இங்க பாருங்க சோ இப்ப தி கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் என்னவா இருக்கும் 9999 இங்க பாருங்க 1 2 3 4 5 சரியா 5 9 இருக்கா இருக்குறதுல இதுதான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இருக்குறதுல இதுதான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் ஆனா இந்த நம்பர் வந்து இந்த 5 டிஜிட்ஸ் நம்பர் வந்து 3 ஆலையும் 5 ஆலையும் 8 ஆலையும் 12 ஆலையும் கண்டிப்பா டிவைட் ஆக போறது கிடையாது கரெக்ட்டா அப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதோட LCM நம்ம 120 கண்டுபிடிச்சோமா அப்ப இந்த 120 ஓட மடங்கு ஏதோ ஒன்னு 5 டிஜிட்ல வர போகுது கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ல வர போகுது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் இது வந்து 120 ஆல டிவைட் பண்ணுங்க இது வந்து 120 ஆல டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்கனா இப்போ 8 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 12 8 என்ன வரும் 96 கரெக்ட்டா சோ 9 16 வருமா ஓகே சரி ரிமைனிங் என்ன இருக்கு 9 இங்க என்ன இருக்கு 39 இருக்கு சரியா சோ அப்ப இங்க 120 இருக்கு இங்க 39 இருக்கு ஒரு 9 இறக்குங்க சோ அப்ப என்ன வரும் 3 ஆல போட்டு பாருங்க 120 into 3 0 32 6 1 3 3 360 வருதா ஓகே அப்போ 3 ஆல போட்டனா 360 அகைன் இங்க என்ன வருது 9 இங்க என்ன வருது 3 வருது இங்க ஒரு 9 இறக்குங்க திரும்பி அதே 3 தான் சோ அப்ப 9 60 அகைன் அப்ப 9 இங்க வந்து என்ன வரும் 39 வரும் இப்போ இந்த சைடு எந்த நம்பர் இல்ல இறக்க முடியாது இங்க 39 இருக்கு இங்க 120 இருக்கு சோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது டிவைட் பண்ண முடியாது இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்போ இந்த 120 into 833 நீங்க போட்டீங்கன்னா 120 into 833 போட்டீங்கன்னா அப்போ ஒரு நம்பர் வரும்ல அந்த நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர் தட் நம்பர் கோயிங் டு டிவைட் பை 3 5 8 12 எக்ஸாக்ட்லி சரிங்களா சோ அப்ப நீங்க மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும் பாருங்க ஏன்னா 120 into 833 மடங்கா போட்டீங்கன்னா ஒரு 5 டிஜிட் நம்பர் வரும் அதுதான் மேக்ஸிமமா இருக்கும் நீங்க வேணா 834 into 120 போட்டு பாருங்களேன் அது வந்து 6 டிஜிட்டுக்கு போயிடும் புரியுதா சோ இப்படிதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் சோ அப்போ 833 into 12 ஆல போடுங்க 2 6 6 8 2 16 833 சோ 6 9 9 9 சோ அப்போ 0 கரெக்ட்டா அப்போ 9 9 9 6 0 ஏன் 0 சேர்த்துக்கிட்டேனா இங்க 12 ஆல தான் மல்டிபிள் பண்ணிருக்கேன் 0 ஆட் பண்ணிருக்கேன் அப்போ 9 9 9 6 0 5 டிஜிட்ஸ் வந்துருச்சா இந்த 5 டிஜிட்ஸ் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தான் இந்த 3 5 8 12 ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் ஏன் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் ஏனா இதோட LCM உடைய
மல்டிபிள் தான் இந்த 99960 அதாவது 120 833 மல்டிபிள் பண்ணீங்கனா உங்களுக்கு இது வரும் சோ எல்சிஎம் உடைய எத்தனை மல்டிபிளா இருந்தாலும் அந்த நம்பரால டிவைட் ஆகும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்ப இந்த 99960 வந்து பாத்தீங்கனா 3 ஆலையும் 5 ஆலையும் 8 ஆலையும் 12 ஆலையும் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் பட் क्वेश्चन இஸ் 2 வந்து ரிமைண்டரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க 2 வந்து ரிமைண்டரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்ப 2 ரிமைண்டரா இருக்கும்னா நாம என்ன பண்ணனும் அப்ப இது கூட என்ன பண்ணனும் +2 ஓ கூட்டிக்கணும் அப்ப 9 இந்த சைடு போறே தெரியாது 99962 தான் வந்து பாத்தீங்கனா இதுக்கான ஆன்சர் இப்ப 99962-வை நீங்க 5 3 8 12 ஆல் டிவைட் பண்ணீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 2 ஆகும் சோ இதா வந்து பாத்தீங்கனா ஆன்சர் சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கனா இந்த சம் வந்து நீங்க சால்வ் பண்ணனும் சரியா ஓகே சோ ஒருவேளை இதே சம்மட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதே சம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ இதல நான் சொல்றேன் இதே சம்ம மாடிஃபை பண்ணி 4 டிஜிட் நம்பர் தட் ஷட் பீ எக்ஸாக்ட்லி டிவைடட் பை அந்த நம்பர் சொல்றாங்க இதுலயே நம்ம போலாமே இதுவே 4 டிஜிட் நம்பர்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எரேஸ் பண்ணிறேன் இப்போ இது 5 டிஜிட் நம்பர்னால நாம இப்படி போடுறோம் இல்ல எனக்கு 4 டிஜிட் நம்பர் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தட் ஷட் பீ எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 3 5 8 12 அப்படினா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படினா இங்க ஒரே சேஞ்ச் என்னன்னா ஒரு 9-ஐ குறைச்சு கொண்டிதான் இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் மேக்ஸிமம் 4 டிஜிட் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா அது வந்து பாத்தீங்கன்னா 4 9 9 9 9 9 ஓகே இப்போ அதே மாதிரி இதுக்கு எல்சிஎம் என்ன வந்தது 120 தான் வந்துதா அப்ப இத என்ன பண்ணுங்க நீங்க டிவைட் பண்ணி பாருங்க சரியா சோ டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வரும் டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வரும் பாத்துறோம் சோ 8 ஆல் டிவைட் பண்ணா அதே 960 தான் வரும் சோ அப்ப இங்க என்ன வரும் 9 வரும் இங்க 3 வரும் அப்ப 3 9 வரும் அகைன் ஒரு 9 இறக்குறோம்னா இங்க என்ன வரும் 3 வரும் சோ அப்ப 360 ஆ அப்ப 9 அகைன் 3 9 எதுவும் கிடையாது இதோட நிப்பாட்டிருங்க சோ இதான் மீதி வருது அப்ப 120 83 ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்க அப்ப 83 into 12 ஃபர்ஸ்ட் போடுங்க 32 6 82 16 and 83 கரெக்ட்டா 6 9 9 அப்போ ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க ஏனா இங்க 120 அப்ப 9960 தான் கிரேட்டஸ்ட் பாசிபிள் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் சாரி கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தட் கோயிங் டு பி டிவைடட் பை 3 5 8 12 எக்ஸாக்ட்லி சரியா இந்த நம்பருமே இது வந்து தான் 4 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர் இது வந்து 3 5 8 12 ஆல் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க ரிமைண்டர் வந்து 2 வரணும்னு சொல்லிருக்காங்க அப்ப நீ என்ன பண்ணிக்கணும் 9962 +2 பண்ணிக்கோங்க இப்போ இந்த நம்பரை தான் இந்த நாலு நம்பரை டிவைட் ஆகும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 2 ஆ கிடைக்கும் சரியா சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து சால்வ் பண்ணனும் சரியா இதுல இன்னொரு டைப் என்னன்னா ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படி கேக்குறாங்க புரியதா ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படிን கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க இதே சமுக்கு இது வந்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட்னு சொன்னாங்கல இப்போ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்றாங்க அப்ப நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றத இப்போ நாம பார்க்கலாம் ரைட் ஓகே சோ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா என்ன இருக்கறதுலயே ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன 1000 கரெக்ட்டா இந்த 4 அதாவது 10000 இது 1 2 3 4 5 இருக்கா சாரி ஓகே 1000 சரியா சோ இத வந்து பாத்தீங்கன்னா smallest 4 digit number 1 2 3 4 இருக்கு 1000 வது பாத்தீங்க smallest 4 digit number இதோட lcm நம்ம பாத்தோம் lcm நம்ம பாத்தோம் 120 கரெக்ட்டா சரி அப்ப 120 ஓட ஏதோ ஒரு மல்டிபிள் வந்து smallest 4 digit நம்பரா இருக்கும் போது அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1000 இத வந்து பாத்தீங்கன்னா இருக்கறதுலயே smallest 4 digit number கரெக்ட்டா ஓகேவா ஓகே இப்போ இத என்ன பண்ணுங்க 120 ஆல டிவைட் பண்ணுங்க இத என்ன பண்ணுங்க 120 ஆல டிவைட் பண்ணுங்க 8 ஆல் டிவைட் பண்ணுங்க என்ன வரும் 120 into 8 என்ன வரும் இப்போதான் நாம பார்த்தோம் 120 into 8 என்ன வரும் 960 வருமா அப்ப 960 960 போடினா ரிமைனிங் என்ன வரும் 14 வரும் கரெக்ட்டா 960 போடினா ரிமைனிங் என்ன வரும் 14 வரும் ஓகேவா சோ இதுக்கு அப்புறம் நீங்க எதை போட முடியுமா இங்க கீழ ஜீரோ இறக்க முடியாது பாயிண்ட்ல தான் வரும் சோ விட்டுருங்க அப்போ 12 into 8 12 into 8 வந்து பாத்தீங்கன்னா 960 ஓகேவா இப்போ இந்த 960 வந்து பாத்தீங்கன்னா 3 ஆலையும் 5 ஆலையும் 8 ஆலையும் 12 ஆலையும் எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணுதா ஆனா இது வந்து என்னது இது கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் இல்லையே சரி இது வந்து ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் இல்லையே இது வந்து ஆக்சுவலா என்னது கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இதுலயே நம்ம ஒரு சம் உருவாக்கலாம் இது வந்து என்னன்னா ஆக்சுவலா கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இதுக்கு அப்புறம் நீங்க 100 மடங்கு அதாவது 12 into 120 into 9 100 மடங்கு போனீங்கன்னு வெச்சுக்கோங்களே அப்பதான் அது 4 டிஜிட்டா வரும் நீங்க 120 into 9 போட்டு பாருங்க 92 18 இது 1 19 9 10 சோ 1080 வரும் இல்லையா இந்த 1080 தான்
இந்த 1080 தான் smallest 4 digit number. Smallest 4 digit number that going to be divided by 3, 5, 8, 12 exactly. இந்த 1080 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3-ஆலையும் 5-ஆலையும் 8-ஆலையும் 12-ஆலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். நீ இதுக்கப்புறம் 10 போட்டீங்கன்னா 1200 ஆகும். இதுவும் 4 டிஜிட் நம்பர் தான், இதுவும் 4 டிஜிட் நம்பர் தான். பட் இது என்னது, இது வந்து ஸ்மாலஸ்ட் கிடையாது. ஸோ ஸ்மாலஸ்ட் 1080ல தான் ஸ்டார்ட் ஆகும், சரியா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து, இதுக்கு ஒரு ரிமைண்டர் 2 வரணும்னா என்ன பண்ணணும், 1082 பிளஸ் 2 போட்டீங்கன்னா இப்போ இந்த 1082 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா 3-ஆலையும் 5-ஆலையும் 8-ஆலையும் 12-ஆலையும் டிவைட் ஆகும்போது 2 வந்து ரிமைண்டரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதாங்க இந்த டைப். இது வந்து எல்சிஎம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரூல். இதே மாதிரி எல்சிஎம்ல இன்னொரு ரூல் இருக்கு, ஹெச்எஃப்ல இன்னொரு ரெண்டு ரூல் இருக்கு. சோ இந்த ரூல பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கணும், சரிங்களா? சோ இதோட வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து ஓவர். சோ இப்ப இந்த டைப் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, கிளியரா? எட்டு பேர் வாட்ச் பண்றீங்க, புரிஞ்சுதா? ஒரு கமெண்ட்டும் இல்ல, வாட் ஹேப்பன்ட்? யாராவது சொல்லுங்க பா, புரிஞ்சுதா இல்லையா? புரியலையா யாருக்கும்? யாருமே லைவ் அட்டன் பண்ணலையா? இப்ப நடத்தினது டைப் புரிஞ்சுதா புரியவில்லையா? யாருமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க, எனக்கு தான் வரலையா ரிப்ளை? சரி ஓகே, இதோட நம்ம கிளாஸ் ஓவர். ஸோ இதை திரும்பி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, சரியா? புரிஞ்சுதாப்பா? சூப்பர் சார், சண்முக பிரியா. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு நம்ம இதே டைம்ல நம்ம வேற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த ரூல் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ புரிஞ்சவங்க நாளைக்கு வாங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய்.